ஃப்ரெஞ்ச் ஆத்தர் ரோமன் எட்டோலஸ் எழுதின ஃப்ரெஞ்ச் நாவலை அடிப்படையாக வச்சு எடுத்த படம் தான் த எக்ஸ்ட்ராஆர்டினரி ஜேர்னி ஆஃப் ஃபக்கீர். நாளைக்கு பார்ப்போமா? ஐ டோன்ட் நோ. ஐஃபில் டவர்ல? ஓ, வழக்கமா கன்னத்தில் தான் பண்ணுவேன். இந்த நாவலுடைய ஃபுல் நேம் என்னன்னா த எக்ஸ்ட்ராஆர்டினரி ஜேர்னி ஆஃப் ஃபக்கீர் ஹூ காட் ட்ராப்ட் இன் அன் இக்கியா வார்ட்ராப். இந்த நாவல் ஒரு பிரெஞ்சு நாவல். இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கப்புறம் இந்த நாவல் இன்டர்நேஷ்னல் பெஸ்ட் செல்லராக 36 நேஷனில் டாப் செல்லராக வந்து நின்றுச்சு. ஃப்ரான்ஸ் கண்ட்ரியில் மட்டும் 100,000 காப்பீஸ்க்கு மேலே இந்த நாவல் வித்துது. அப்பேற்பட்ட புகழ்பெற்ற நாவலை தான் ஹாலிவுட் படமாக்க விரும்பிச்சு. அந்த ஒரிஜினல் நாவல் படி கதைப்படி நாயகன் இந்தியாவில் இருக்க ராஜஸ்தானில் பிறந்து வாழ்ந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நல்ல இந்தியன் ஆக்டர் தான் இந்த படத்துக்கு சூஸ் பண்ணணுன்ட்டு தனுஷை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் ஸ்டோரியில் இந்தியாவில் ராஜஸ்தானில் அந்த ஹீரோக்கு வயசு 38, அவனுடைய லைஃப் ஜர்னி தான் படமாக்கியிருக்காங்க. கதைப்படி இந்தியா டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போயிட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு திருப்பி இந்தியாக்கே வந்து சேருது. நல்ல வேலை இந்த படத்துக்கு தனுஷை போட்டாங்க. பிளட் ஸ்டோன்ற படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஹாலிவுட் படத்தில் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தில் ரஜினி ஒன்றும் ஒரு ஃபுல் லென்த் ஹீரோ கிடையாது. இருந்தாலும் தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டாராக இருந்த ஒருத்தர் ஹாலிவுட் லெவலுக்கு போறாருன்றத அந்த காலத்தில் ரொம்ப பெருமையாக பேசினாங்க. ஆனால் அந்த படம் நல்லா இருந்துச்சா, அதுக்கப்புறம் அவருக்கு ஹாலிவுட் லைஃப் நல்ல பேரை கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லை. ஆனால் அதை விட ஹிந்தி ஆக்டரான அம்ரீஷ் புரி நிறைய ஹாலிவுட் படங்களில் நடிச்சிருக்காரு, நல்ல பேர் வாங்கியிருக்காரு. அதில் ஒரு சில படம்லாம் பிளாக் பஸ்டர் சூப்பர் ஹிட்டு. தளபதியோட ரஜினி படத்தில் மொட்டை மாண்டையாக வந்து எப்படி நம்மளெல்லாம் பயம்புத்தோரோ அதே மாதிரியான சூப்பரான வில்லத்தனத்தை இங்கிலீஷ் படத்துலையும் காமிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு இந்தியன் ஆக்டர் ஹாலிவுட் வரைக்கும் போனாங்க அப்படின்னா ஹிந்தி ஆக்ட்ரஸ் பிரியங்கா சோப்ராவும் அந்த இடத்த போய் டச் பண்ணாங்க. ஓரளவுக்கு நல்ல பேரையும் காப்பாற்றிட்டு வராங்க. இப்போ அடுத்து தனுஷ் துள்ளுவதோ இளமை டூ எக்ஸ்ட்ராஆர்டினரி ஜேர்னி ஆஃப் ஃபக்கீர் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி தான், நிச்சயமாக பாராட்டி ஆகணும். இந்த நாவலுடைய கதையை இந்தியன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நல்ல வேலை இந்த படத்துக்கு தனுஷை போட்டாங்க. ஹாலிவுட்ல தேவ் பட்டேல்னு ஒரு ஆக்டர் இருப்பாரு. அவர் என்னவோ இந்தியன் ஆக்டருக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரியும் இந்தியாவிலேயே தலைச்சிறந்த நடிகர்ன்ற மாதிரியும் அவருக்கு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு, மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஸ்லம்டாக் மில்லியனர், லயன், த மேன் ஹூ நோ இன்ஃபினிட்டி இந்த மாதிரியான படங்கள்ல, அதுவும் இந்தியாவோட கதையை பேஸ் பண்ண படங்கள்ல இந்த மூஞ்சியே ஹீரோவை போட்டு படத்தை எடுத்துட்டு இருக்காங்க. ஹாலிவுட்ல பாத்தீங்கன்னா இந்த ஆக்டருடைய பேரண்ட்ஸ் குஜராத்ல பிறந்து வளர்ந்தாங்க இந்தியாவில. ஆனா இந்த ஆக்டர் பிறந்து வளர்ந்ததுலாம் லண்டன். இப்போ அவர் கலிபோர்னியா யூஎஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருக்கு கொஞ்சம் குஜராத்தி தெரியும். ஆனா இவர் ஒரு இங்கிலீஷ் ஆள் தான். ஹாலிவுட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் எந்த அளவுக்கு பார்ஷியாலிட்டி பாக்குறாங்கன்னு பாருங்க. இந்த மூஞ்சிய இந்தியா சம்பந்தப்பட்ட எல்லா படத்திலையும் ஹீரோவா போடுறாங்க. இந்தியாவுக்கும் இந்த முகத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா பாருங்க. தென்னை மரத்துல இருக்க குருத்துல பல நாள் காஞ்சி போன முத்தன தேங்காய் மாதிரி இருக்கு இந்த மூஞ்சி. அவருடைய நடை, உடை, பாவனை, ஆக்டிங் எல்லாம் கொஞ்சம் கூட இந்தியாவுக்கு ஒத்தே போகாது. நல்ல வேலை இந்த கதையும் படமாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட ஒரு சாய்ஸ் போச்சுன்னு சொல்றாங்க. அந்த கன்றாவிக்கு தனுஷ் எவ்வளவோ பரவாயில்ல. இனிமே இந்த தேவ் பட்டேல் மூஞ்சியை வச்சு இந்தியாவோட ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி இந்தியாவோட ஹீரோ மாதிரி படம் எடுத்தா அவரை திட்டக்கூடாது. இந்த ஹீரோ தான் ஒரு இந்தியன்னு சொல்லி நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஹாலிவுட் ப்ரொடியூசரையும் டைரக்டரையும் தான் வச்சு செய்யணும். இதுல இருந்தே தெரியுது தே ஆர் ஆல் அமெச்சூர் ஃபன்னி கிரியேட்டர்ஸ்னு. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபக்கீர், தமிழில் பக்கிரி, ஏழையா பிறந்து வளர பக்கிரி தன்னுடைய அம்மாவோட ஆசையான பாரிஸ்ல இருக்க ஈஃபில் டவரை போய் பார்க்கணும் அப்படின்ற கனவை நிறைவேற்றினாரான்றதுதான் இந்த படத்துடைய கதை. பாரிஸ்க்கு வெறும் $100 தான் எடுத்துட்டு போவாரு தனுஷ். அந்த அளவுக்கு படு ஏழ்மையான குடும்ப சுச்சுவேஷன் இருக்கும் அவருக்கு. அங்க போய் எங்க தங்கறதுன்னு தெரியாம ஒரு ஷோரூமுடைய இக்கியா வார்ட்ரோப்ல ஒளிஞ்சுப்பாரு. அந்த வார்ட்ரோபை பார்சல் பண்ணி இங்கிலாந்து காமிச்சிருவாங்க. இங்கிலாந்துல கஸ்டம்ஸ் ஆபீசர் இவங்களை பிடிச்சி வச்சுட்டு ஸ்பெயின் காமிச்சு விட்டுருவாங்க. கையில வச்சிருக்க பாஸ்போர்ட் வர கிழிச்சு தூள் தூளா போட்டுருவாங்க. அங்கிருந்து லூயிஸ் படத்துல ஸ்ட்ராங்கா போல்டா ஒரு மெசேஜ் சொல்ல வராங்கன்ட்டு எதுவுமே இருக்காது. ரொம்ப சிம்பிளான ஸ்டோரியா இருக்கு. குறிப்பா இந்த கதையோட நாவலை படிக்கும் போது இருந்த சுவாரஸ்யம் இந்த படம் பார்க்கும்போது இல்ல அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா இந்த படத்துடைய பட்ஜெட் $20 million. இந்தியன் ரேட்டு கம்பேர் பண்ணீங்கன்னா 140 crores, 140 கோடி. இந்த படம் போன வருஷம் மே மாசமே பிரான்ஸ்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. அங்க கலெக்ட் பண்ணது வெறும் $2.4 million தான். ஓவராலா கால்குலேட் பண்ணா 20 crores தான் வருது. இந்த படத்துடைய ரிவ்யூ பிலோ ஆவரேஜ் தான். இந்த நாவல் சம்பாரிச்ச பேரையும் புகழையும் பணத்தையும் இந்த படம் சம்பாதிக்கல அப்படின்றது தான் உண்மை. தனுஷ் ஒரு நல்ல ஆக்டர் தான்.
ஆனால் அவருடைய உண்மையான ஆக்டிங் ஸ்கில்ஸ் எந்தெந்த படத்தில் இருக்கும் நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா, புதுப்பேட்டை, பொல்லாதவன், ஆடுகளம், மூணு, மயக்கம் என்ன, வடச்சென்னை, இந்த மாதிரியான படங்களில் தான் இவர் ஒரு செட்டிலான, ஒரு அட்டகாசமான, ஒரு உண்மையான ஆக்டிங்கை காமிச்சிருப்பாரு. இதுவே தனுஷ் நடித்த மற்ற படம்லாம் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு குட்டி, மாப்பிள்ளை, ராஞ்சனா, இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனுஷ் நம்மளை வெறுப்பேற்ற மாதிரி ஒரு மொக்க ஆக்டிங் கொடுத்துருப்பாரு. அந்த படத்தோட ஆக்டிங்லாம் நம்ம ஊர் ஆளுங்களே கலாய்க்கிற அளவுக்கு தான் இருக்கும். நம்ம ஒரு காலத்துலேயும் அதை பெருசாக பேசணும் இல்லை, அந்த மாதிரி ஒரு வேலைக்காவது ஆக்டிங்கை நம்ம மதிச்சது இல்லை. இந்த படம் ஃபுல்லாக தனுஷ் அந்த மாதிரியான ஒரு மொக்க ஆக்டிங் தான் கொடுத்துருக்காரு. அவருடைய உண்மையான ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஹிந்தி படத்துலையும் கொடுத்தது இல்லை, இந்த இங்கிலீஷ் படத்துலையும் கொடுக்கல. முதல்ல இவர் வச்சு படம் எடுக்கிற ஹிந்தி டைரக்டர்ஸ், இங்கிலீஷ் டைரக்டர்ஸ்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, தனுஷோட ஸ்கில்ஸ் இது கிடையாது. இந்த படத்துடைய டைரக்டர் கென் ஸ்காட், மியூசிக் அமித் ட்ரிவேடி. அந்த இங்கிலீஷ் லவ் சுங்கன்ற சாங்கு உண்மையிலே நல்லா இருக்கு, அதனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கும் எக்ஸலண்டா இருக்கு, ஹீரோயினும் பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க அந்த மியூசிக்ல. ஓவராலா இந்த படம் ஒரு சுமாரான படம். இந்த படம் நிச்சயமா மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படாது. இந்த படத்துல தனுஷ் நடிச்சிருந்தோம், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஓப்பனிங்லாம் இந்த படத்துக்கு ஒன்றும் கிடைக்கல, ரொம்ப சுமாரான ஓப்பனிங் தான் கிடைச்சிருக்கு. நிச்சயமா இது ஒரு ஃபிளாப் படம் தான். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்கன்னா இந்த படத்தை டிவியில் போட்டுருவாங்க. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, தனுஷ் நம்மளு அதனாலே போனா போகட்டும் ஒரு 50 மார்க் கொடுக்கலாம். இந்த படத்தை ஒரு 2.5 மணி நேரம் லைன் படம் மாதிரி, ஸ்லம்டாக் படம் மாதிரி ஒரு மிகப்பெரிய மெசேஜ் சொல்லியிருந்தாங்கன்னா நிச்சயமா இந்த படத்துக்கு 100 மார்க் கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இழவு இந்த படத்தில் இருக்காது. ஸோ நீங்கள் டிக்கெட்டுக்கு கொடுக்குற காசில் பாதி காசு நஷ்டம் தான். மொத்தத்தில் இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, இது சாதாரண பக்கிரி இல்லை, பாம் பக்கிரி. படம் என்னமோ லைஃப் ஆஃப் பை மாதிரி யூனிவர்சல் அக்ளைம் கிடைக்கணும் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. கடைசியில் கிடைச்சது என்னவோ லைஃப் ஆஃப் ஜீரோ, நத்திங். படத்தில் பெருசாக சூப்பராக இருக்குன்ட்டு போய் பாருங்கன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஹாலிவுட்லேயும் கண்டென்ட்டை எந்த அளவுக்கு சொதப்பி மொக்கையாக படம் எடுப்பாங்கன்னு இந்த படம் மூலயமா நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. காசு வச்சிருக்கவங்களாம் நல்ல படத்தை எடுக்க முடியும்னு நம்பாதீங்க. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த பாம் பக்கிரி. அடுத்த படத்தில் சந்திப்போம். நான் யார் தெரியுமா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யார் முன்னால நீ நிக்கிற தெரியுமா? பாம் பக்கிரி. என்ன விடு, பாம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? சின்ன பாம், பொறி உண்ட சைஸ்ல அப்படின்னு சுண்டி விட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷன், 4 பிசி ஸ்பாட் அவுட். தலைவரோட பார்வைக்கு என்ன அர்த்தம் தெரியுதா? முட்டை போட சொல்றாரு, மரியாதையா முட்டை போட்டு போ. முட்டை பெருசா இல்ல உன் மூச்சு பெருசான்னு நீயே தீர்மானம் பண்ணிக்க.